विषय मयक ना विषय हेल्थ वेल्थ एंड हैप्पीनेस हेल्थ उड़ापीनस नम्बर सन्ोषम ना विषय अमेमें विषयम रोम प्रयोजन इंपार्टन प्रकार ना मुश्य इंटरनेट मूल नार्यों सोर्वे उ मन तरती इन वीडियो ना वोल मिवे समय सुली मुड़े विषय आंमी तम अधिक एमान डाक्टर ओडिपी अलोपति मर मात सापड़ मूलिक नम नाटिल नम ऊर नमर मर मर कड़े कर वह मूलिक सरी सरी अलोपति इंजेक्शन अनेक उड़े वाले आरम ऊसियोड इंजेक्शन अरफेक्ट नम उड़ रो रो रेलो अले आना अफक्ट इोचना तुर पढ़ कुरि कदरी तरटी अलक्स आना मूलिक मूल नाम कुछ तीक मुद्दों कुछ मूलिक मरदाबद मेर सापड़ों अलग डिस्क्रिप्शन वासी पाकल आमा वीडियो कैटे दयक्रिप्शन वासी अब प्रयोजन कुछ ना मूल मर नाम कुूं वार मंडल समय मंडलम इवे इन मंडल मूल मर नाम सापियान प्रच्न नमो रेलो विवा पल वर्णमो अभी विपड़ीकूड़ो कूड़ा अपड़ेल अपड़ेल मुड़ी अलने कार्य मूल नाम अनुभविकवल पर्फॉमस आंगटी अरेक्टल डिस्फंगल डिस्फंगशन आंग्लें अब वो नो वारो वरा व्या वरा नम तव पड़क वाले नाम विदच विदयो विदच विदय पार्टी अरी पड़ोना मुद्दे मुद्दे वीडियो पार्टिको सब पे वी कमेंटा आम वेगत पड़ीवा अब सब पे कटवा पड़वा प्रच्ने की ना वर निम्स तीर् अच्छा तीर्ण अभी परमेव निधान पैन कल उ नवपी उदी अग सक्रेबूंग अल अक्रेबा सोशल मीडिया मूलमा वीडियो पदर फेसबुक फ्रेंड्स मतबड़ी पेड़ पेव।
அதாவது ஆண்மை அதிகரிக்க மூலிகை மருந்துகளை குறித்து நாட்டில் ஒரு ஐந்து விதமான காரியங்களை சொல்ல போறேன். கவனமா கேளுங்க, குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது குறிப்பாக ஆண்களுடைய மலட்டு நிலைமையை அகற்றி தாது அதாவது விந்து அதிகரிக்கப்படும் மூலிகை வகைகள் ஒரு சிலவற்றை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னால ஒரு மீண்டும் ஒரு முன்னுரை மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். கல்யாணமாகியும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக குழந்தை ஏதும் பிறக்கவில்லை என்றால் வழக்கமா என்ன சொல்லுவாங்க, பொம்பளையத்தான் சொல்லுவாங்க, நீ மலடி, அவளுக்கு குழந்தை வரக்கல, மானுக்கு இன்னொரு கிடையாது கிட்டணும்வாங்க. வாய் துணிந்த அந்த அம்மா ஒரு பெண் தான், ஆனா மானியார் அவர்கள் துணிந்து பேசுவார்கள். ஆனால் இப்ப உள்ள நிலைமைய நல்லா ஆராய்ந்து பார்த்தால் ஆண்களிடம்தான் 90% அல்லது அதற்கு மேலும் குறைவு காணப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் தகாத வழியில நடந்தபடியால் அந்த நிலைமைக்கு அவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். அந்த ஆண்மை குறைவு அவர்களிடத்தில் ஏற்பட்ட காரணத்தால் குழந்தையின்மை வருகிறது. இந்த உண்மையை தெரியாமல் நிறைய பேரு நான் சொன்ன மாதிரி அநேக மாமியார்கள் மருமகளை குறைப்படுத்தி குற்றப்படுத்தி மலடி என்று சொல்லக்கூடாத ஒரு பட்டப்பெயரெல்லாம் கொடுத்து மனநோ அடிச்சு என் பையனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணணுவாங்க. அதெல்லாம் தவறு, நான் கொஞ்சம் அதிகப்படியா பேசுறேன், மன்னிக்கணும். கற்பு வந்து பெண்களுக்கு மட்டும்தான் அவசியம் இல்லைங்க. அதாவது சேரக்கண்ட இடத்துல கழுவுவான், ஆம்பள சேரக்கண்ட இடத்துல மிதிப்பான், தண்ணியை கண்ட இடத்துல கழுவுவான்னு ஒரு பழமொழி சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் தவறான பழமொழிகள். கற்பு என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமானதுதான். ஆண்கள் செய்தால் அது தவறு அல்ல, பெண்கள் செய்தால் மட்டும்தான் தவறு என்றால் அதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூடாத ஒரு காரியமா இருக்கிறது. அதனால சரி, பழைய காரியங்களை விட்டு விடுவோம், இனிமையாவது திருந்தி வாழ பழகிக் கொள்வோம். இந்த வீடியோ பதிவில் சொல்லப்பட்ட இந்த மூலிகை விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து பயன் பெறுங்கள். ஆண்மை அதிகரிக்க மருந்து என்னன்னா, முதலாவது நான் சொல்ல விரும்புறது இந்த காணாம் வாழை. அந்த காணாம் வாழை இலையோட முருங்கை பூ இருக்கு இல்லையா, அதை நல்லா வந்து சம அளவுல முருங்கை பூனை இளம் மொக்குகளாக எடுக்க வேண்டும். இந்த விரிஞ்ச பூவை விட மொக்குகள் ரொம்ப நல்லது. இந்த காணாம் வாழை இலை, அந்த இலைகள் எந்த அளவுக்கு நீங்க வாழை இலைன்னு பெரிய இலைன்னு நினைச்சிடாதீங்க. காணாம் வாழை இலை அந்த செடி மற்ற செடிகளை கூட சிறிய இலையா தான் இருக்கும். அதுல இலைகளை எந்த அளவுக்கு எடுக்கிறீர்களோ அதே அளவுக்கு முருங்கை பூ அதுல இளம் மொக்குகள் அதையும் எடுத்து ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து, ஒரு கிளாஸ் தண்ணி அளவு போதும், அந்த அளவுக்கு ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து தண்ணியில இத முதல்ல இந்த காணாம் வாழை இலையையும் முருங்கை பூவையும் நல்லா கழுவி அப்புறம் அந்த தண்ணியில ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி இத போட்டு நன்றாக கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதை ஆற வச்சு அதை எடுத்து நல்லா சுண்ட வத்திரும். அப்ப அந்த முருங்கை பூவையும் அந்த காணாம் வாழை இலையையும் கையில எடுத்து நல்லா அதை சாறு பிழியணும். அந்த சாறு பிழிகிற விஷயம் வீட்டில் உள்ள பெண்களுக்கு நன்றாக தெரியும். அந்த சாறு ரொம்ப குறைவாகத்தான் கிடைக்கும், ஆனால் அந்த சாறு தான் மருந்து. இந்த சாறை எதோடு சேர்த்து சாப்பிடணும்னா, நன்றாக காய்ச்சிய பசும்பால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இதையும் கொஞ்சம் அதில் சேர்த்து, சீனி சேர்த்துறாங்க வெறுமனை குடிச்சா நல்லது, நாட்டு சர்க்கரையை சேர்த்துக் கொள்ளலாம். சுகர் இருக்கிறவங்க அது கூட சேர்த்துக்காதீங்க. காலையில வெறும் வயிற்றில் தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது 40 நாள் நீங்க தொடர்ந்து இதை குடித்து வந்தீர்களானால் தொடர்ந்து குடிக்கணும், இடையில கேப் விடக்கூடாது, தாது பலப்படும். அத அந்த ஒரு மண்டலம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யலாம்னா, வாரத்துக்கு ஒரு முறையோ 10 நாட்களுக்கு 2 முறையோ இந்த காரியத்தை நீங்க தொடர்ச்சியா வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டு வரலாம். உங்க நல்ல ஆண்மை திருப்தியாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிற ஒரு மூலிகை என்னன்னா, ஜாதிக்காய் அதோடு சேர்த்து சில மூலிகை கலவை. அதாவது ஜாதிக்காய் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவு சுக்கு, துளசி செடி விதைகள், ஈரப்பதம் இல்லாத கடுக்காய், இதை எல்லாத்தையும் ஒன்றாக போட்டு இந்த காய் இப்பெல்லாம் இந்த சைஸ்ல உலக்க வச்சிருக்காங்க, சின்னதா இருக்கும். அந்த சின்ன உலக்கையில அந்த உரல் உலக்கையில சாரி உரல் சிறிய உரல் கடைகள் கிடைக்கிறது, அதுல போட்டு இடிச்சாலே நன்றாக பொடியாகிவிடும். அதுக்கப்புறம் அத அந்த பொடியை கொஞ்சம் சல்லடை வச்சு சளித்து
ஒரு காய்ந்த கண்ணாடி டப்பாலையோ கண்ணாடி பாத்திரையோ அல்லது எவர்சில்வர் பாத்திரங்களிலையோ மூடி மூடியுடன் கூடிய பாத்திரங்கள்ல அதை வைத்து காற்று போகாதவனும் நன்றாக மூடி ஈரப்பதம் இல்லாத ஒரு காய்ந்த இடத்துல வெயில் படாத இடத்துல வைக்க வேண்டும். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாள் காலையிலும் சாயந்தரத்திலும் அது ஒரு தேக்கரண்டி அதாவது ஒரு டீஸ்பூன் சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு எடுத்து நன்றாக காய்ச்சிய பசும்பால் அந்த ஒரு டம்ளர் அந்த பசும்பாலை எடுத்து இந்த ஒரு டீ போட்டு சாப்பிட்ற மாதிரி தாங்க. இந்த ஒரு தேக்கரண்டி இந்த பொடியை சேர்த்து ஒரு மண்டலம் 40 நாள் தொடர்ந்து இதையும் நீங்க அதுக்காக எல்லாத்தையும் ஒன்னா செய்யாதீங்க. ஏதாவது ஒன்னு செய்யுங்க. நான் 5 காரியங்களை சொல்றேன். 5 சேர்த்து செய்யக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். உங்களுக்கு இந்த 5 எது சூட் ஆகுது நீங்க செக் பண்ணி பாத்துக்கணும். ஒரு 4-5 நாள் சாப்பிடுறீங்க உங்களுக்கு சில இது செட் ஆகலைன்னா அதை விட்டுருங்க. அடுத்த முறையை பின்பற்றுங்க. உதாரணமாக சொல்றேன், ஜாதிக்காய் பத்தி சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. ஜாதிக்காய் சில பேருக்கு என்ன செய்யும் தெரியுமா, மலச்சிக்கலை உருவாக்கும். அப்ப அதை தொடர்ந்து சாப்பிடாதீங்க. மலச்சிக்கல் உங்களுக்கு உருவாக்கவில்லை என்றால் அது உங்களுக்கு செட் ஆகிக்கிட்டுன்னு அர்த்தம். ஆனால் மலச்சிக்கல் உருவானால் இந்த முறைமையை நீங்க பின்பற்றாமல் அடுத்த முறைமையை அல்லது முந்தின முறைமையை பின்பற்றி பாருங்கள். எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்க வந்து தொடர்ந்து கடைபிடித்து விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. சரியா? அப்ப இந்த அடுத்தது வந்து நம்ம பார்க்க வேண்டியது துளசி செடி. துளசி செடியினுடைய குறிப்பாக இலையை விட வேர்பாகம் நல்லது, ரொம்ப நல்லது. அந்த வேர் வந்து துளசி செடியின் விதைகள் எவ்வளவு நன்மை பயக்குதோ அந்த அளவுக்கு அதனுடைய வேர்களும் நன்மை தர வல்லது. துளசி செடியை வேரோட புழுங்கணும், நல்லா கழுவணும். மண் தூசி எதுவும் இல்லாம கழுவிட்டு அந்த வேர் இருக்கு இல்லையா அதை சின்ன ரொம்ப பொடிசா நறுக்கணும். நறுக்கி வெயில கொஞ்சம் காய போடணும். காய போட்டுட்டு அது ஈரமே இல்லாத மாதிரி நல்லா சுக்கா காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா நன்றாக அதை பொடி செய்யணும். பொடி செய்து இதையுமே சல்லடையா தூசி அந்த நீக்கி ஒரு கண்ணாடி பாத்திரத்திலையோ ஒரு நல்ல பாத்திரத்திலையோ இருக்க மூடி வைக்க வேண்டும். இதை சாப்பிடுகிற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த பொடியை எப்படி சாப்பிடணும்னா ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். எடுத்து 2 வெத்தலையை எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அதை வைங்க. வச்சு மடிங்க. வெத்தலையை மடிச்சு நீங்க வெற்றிலைக்குள்ளே நீங்கள் எப்படி பாக்கு வைப்பீர்களோ அதே மாதிரி நினைச்சுக்கோங்க. 2 வெற்றிலை எடுத்து அதுல இந்த பொடியை வைத்து மடித்து வாயில போட்டு நல்லா சவைச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா சவைச்சுக்கிட்டு இருக்கும் போது அதை மெதுவா சமைக்கணும். மென்று சவைக்க வேண்டும். அப்ப அந்த சாறு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வாய்க்குள்ள இறங்கும். இப்படி மெதுவா இறங்கி அதை விழுங்கும் போது உங்களுடைய அந்த நரம்பு மண்டலம் ரொம்ப பலனடையும். ஒரு நல்ல பெரிய மாற்றத்தை காணலாம். அடுத்த முறையை சொல்றேன் கேளுங்க. பூனைக்காளி விதை அதோட எதை சேர்க்கணுங்கிறது சொல்றேன். பூனைக்காய் ஆண்களின் பலம் பெருக்கும் மூலிகை இனங்களில் பூனைக்காளி விதைக்கு ஒரு தனியாக ஒரு சிறப்பான இடம் உண்டு. பூனைக்காளியின் காய்கள் இருக்கு இல்லையா அதுல விதைகள் நிறைய இருக்கும். அந்த விதைகளை எல்லாம் நீங்க சேகரித்து அதோட எதெல்லாம் சேர்க்கலாம்னா நிலப்பணம் இதுல நான் சொல்ற அனைத்தையும் சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஒன்றோ இரண்டோ மூன்றோ சேர்த்துக் கொள்ளலாம். இந்த பூனைக்காளி விதையுடன் நீங்க நிலப்பனங்கிழங்கு, இளவம் பிசின், நெருஞ்சில் விதை, நீர் முள்ளி விதை, தண்ணீர் விட்டான் கிழங்கு, நெல்லி இவை எல்லாத்தையும் இதுல சேர்க்கணும் இல்ல. இதுல 1, 2, 3 நீங்க வந்து எடுத்து சமமான அளவில் சேர்த்து இதையும் காய வைக்கணுங்க. காய வச்சு பொடி பண்ணணும். பொடி பண்ணி சலித்து எடுக்கணும். அதை நல்லா டப்பால இல்ல கண்ணாடி பாட்டில போட்டு மூடி வைக்கணும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யலாம், ஒரு தேக்கரண்டி எடுத்து அதை கொஞ்சம் தேன் ஊற்றி குழைக்கணும். இந்த பேஸ்ட் மாதிரி செய்யணும். செய்து அதை சாப்பிட்டு வந்தீர்களானால் உங்களுடைய ஆண்மைத்தன்மை பெருகும், விந்து கெட்டிப்படும். அந்த ஸ்பேம் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கவுண்ட் ரொம்ப நல்லா கூடும். டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பேம் கவுண்ட் ரொம்ப குறைவாக இருக்கிறது, உங்களால் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாதுன்னு டெஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. இந்த காரியத்தை பண்ணிட்டு நீங்க போய் டெஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஸ்பேம் கவுண்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நன்றாக உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லுவாங்க. நான் சொல்ற ஒவ்வொரு மூலிகை பொருளுமே நம்ம ஊர் நாட்டு மருந்து கடையில தாராளமா வாங்கலாம். குறைந்த விலைக்கு வாங்கலாம். ஒன்றும் இது வந்து நம்ம
காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு சாதாரண விலையில தான் இருக்குது. அடுத்த ஆப்பிள் ஒன்று நான் சொல்றேன், அமுக்குரான் கிழங்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கொஞ்சம் கசப்பா இருக்கும். அதை வந்து பசுமையாக அதாவது கடையில போய் நல்லா கிரீன் வெஜிடபிள் வாங்கல, அதாவது பசுமையாக இருக்கும்போது வாங்கியும் அதை சாப்பிடலாம். அல்லது மருந்து கடைகள்ல பொடி செய்து விற்பனை செய்து கொண்டிருப்பார்கள், அந்த பொடியையும் வாங்கி நீங்க உபயோகிக்கலாம். இதற்கு ஒரு இன்னொரு பேர் உண்டு, இந்த அமுக்குரான் கிழங்குக்கு இயற்கை வயக்ரா, அதாவது நேச்சுரல் வயக்ரா என்றும் இது ஒரு பெயர் கொடுத்திருக்காங்க. இந்த அமுக்குரான் கிழங்குக்கு இந்த அமுக்குரான் கிழங்கு பொடியையும் நீங்க தேனோடு சேர்த்து உண்டால் ஆண்மை அதிக பலங்கொள்ளும், இல்லறை இன்பத்தில் ஒரு குறையும் வராதவாறு ஹார்மோன்கள் நன்றாக சுரக்கும்படி செய்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இறுதியாக நான் சொல்ல வர்றது, இதுவும் ஒரு மூலிகை சார்ந்த ஒரு தாவரம் தான், ஓரிதழ் தாமரை என்கிற ஒரு தாவரத்தை பத்தி, மூலிகையை பத்தி. இந்த ஓரிதழ் தாமரை ஆண்களுக்கு ஒரு அருமருந்தாகும், ஆண்மை அதிகரிக்க நன்றாக வழி செய்கிறது. ஓரிதழ் தாமரை இலைகள் இரண்டை பறித்துக் கொண்டு நன்றாக கழுவி காலையில் சாப்பாட்டுக்கு ஒரு இரண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது, ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது அதை சவைத்து சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது ஒரு டம்ளர் பாலையும் வச்சுக்கணும், அதை சவைச்சு சாப்பிடும்போது பாலையும் சேர்த்து குடிச்சிட்டே வரலாம். இப்படி நீங்க தொடர்ந்து எவ்வளவு நாள் செய்யணும்னா ஒரு மூன்று வாரங்கள் செய்யணும். மூன்று வாரங்கள் இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மாதம் இடைவெளி விட்டுறணும், திரும்ப ஒரு மூன்று வாரங்கள் இதே மாதிரியாக நீங்கள் இந்த காரியத்தை செய்தால் அவ்வளவுதான். அப்புறம் ஒரு இடைவெளி விட்டு அப்புறம் மூன்று வாரம் அப்படி சொல்லல, ஒரு மூன்று வாரம் இடைவெளி 30 நாள், இரண்டாவதுமாக அல்லது கடைசியாக ஒரு மூன்று வாரங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய விந்தணுக்கள் விகிதம், அதாவது ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப அதிகமாகும். இந்த மாதிரி நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு பிரயோஜனமா சொல்லியிருக்கிறேன். இந்த எல்லா மூலிகை மேற்கூறிய மூலிகள் எல்லாம் தாது விருத்தியாவதற்கு பயன் தரக்கூடியது, எந்த விதமான பாதிப்போ பக்க விளைவோ உங்களுக்கு ஏற்படுத்தாது. இப்ப எல்லாம் இந்த COVID-19 அதுக்கு எதிர்ப்பு, அதாவது என்ன சொல்றது, அதுக்கு இப்ப ஊசி கொண்டு வந்துருக்குறாங்க, அதை போடுறது கூட பயந்தடிச்சுட்டு ஓடுறாங்க, யாரும் போட மாட்டேங்கிறாங்க. ஆனா இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நோ சைடு எஃபெக்ட்ஸ், எந்த விதமான பாதிப்பும் இருக்காது, நிச்சயமா இருக்காது. இந்த நான் சொன்ன எல்லா மூலிகை பொடிகளையும் நீங்க பசும்பாலோடு சேர்ந்து சேர்த்தாருந்தான், தேனுடன் குடைத்து அருந்துவதற்கு சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன். இதற்கு அப்பாற்பட்டு உங்கள் ஊரில் யாராவது நல்ல ஒரு சித்த மருத்துவர் இருந்தாரானால் அவரை கொஞ்சம் கலந்துக்கோங்க, இந்த விஷயத்தை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இப்படி நான் ஒரு இதை வீடியோ பார்த்தேன், இப்படி ஒருத்தர் சொல்றாரு இதை நான் செய்யலாமா, என்ன முறையை செய்யலாங்கும் போது நான், ஏன்னா நான் மருத்துவரும் கிடையாது சித்த மருத்துவரும் கிடையாது, நான் இன்டர்நெட் மூலமா நான் அலசி ஆராய்கிற சில காரியங்களை ஒரு நல்ல எண்ணத்தோடு உதவி செய்கிற மனப்பான்மையோடு சொல்லுகிறேன். அதையும் தாண்டி நீங்க இதை ஒரு சித்த மருத்துவருடைய அறிவுறுத்தலோடு இந்த மூலிகைகளை எல்லாம் உபயோகித்தீர்களானால் அவர் மிகவும் சரியான முறையை வரையறுத்து உங்களுக்கு சொல்வார். இன்னும் அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய அது நன்றாக வேலை செய்யும்படியான ஒரு முறையை அவர் கற்றுத்தருவார். சரி, இவ்வளவுதாங்க விஷயம், இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சிறிய வேண்டுகோள் உங்களுக்கு, என்னுடைய வீடியோவை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. அந்த பெல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன், அடுத்த வீடியோ என்ன அப்படிங்கிறது முன்கூட்டியே உங்களுக்கு தெரிய இமெயில் மூலமா அல்லது SMS மூலமா உங்களுக்கு வந்துடும், யூடியூப்ல உங்களுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அப்புறம் ஆன்லைன் மூலமா, அதாவது சோசியல் மீடியா மூலமா, ஃபேஸ்புக், ட்விட்டர், பின்ட்ரெஸ்ட், லிங்க்டின், எத்தனையோ இருக்குங்க, 100 இருக்கு 1000 இருக்கு சோசியல் மீடியா. உங்களுக்கு நீங்க எதுல இருக்கீங்களோ அதுல உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பத்தி, இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க, அனைவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கட்டும். உங்களுக்கு பிரயோஜனம் இருந்தா நீங்க மேற்கொண்டு என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்,
உங்களுக்கு ஏதாவது இந்த உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கேள்விகள் இருக்குமானால் தாராளமா அந்த கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேள்வி எழுங்க. அடுத்த வீடியோவை அடுத்த வீடியோ பதிவு நீங்க கேட்கிற கேள்வியை சார்ந்து இருக்கும். இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் நன்றாக பொறுமையா கேட்டீங்க, உங்க பொறுமைக்கு நன்றி. கடைசி வரை கேட்டவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போமா, அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.